Behind closed doors, I'm a fool for your love. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்கன்னா, ரீசெண்டாக என் ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஃபங்க்ஷன்லாம் நான் வந்து சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு எனக்கு வந்து அவார்ட் வந்து கிடச்சிச்சு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு என் ஆஃபீஸ்னால் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க ஒரு ஹோட்டலில் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த வ்ளாகில் முழுக்க முழுக்க வந்து இருக்க போகுது. ஸோ நான் வந்துட்டு என்னென்னலாம் வந்து பண்ணுறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இதில் வந்து கவர் ஆகியிருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வ்ளாக் வந்து என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐகானையும் டேப் பண்ணி வச்சுட்டு அப்படி வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ ஐலைனர் மட்டும் வச்சுட்டேன். ஸோ ஐலைனர் மட்டும் வச்சுட்டேன். ஸோ சொல்கிறதுக்கு வந்து இப்போ டைம் இல்லை, ஏன்னா நம்ம வந்து கேபில் தான் வந்து போக போகிறோம். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து கொஞ்சம் டிலே ஆகி தான் போகும். ஏன்னா வந்து சந்தோஷ் வந்து ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இல்லைனா அவங்க வந்து ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க காலையிலே வந்து போயிட்டாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஆஃப்டர்நூன் தான் வந்து போக போகிறோம். 2:30 வந்து ஆஃபீஸில் இருக்க மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ 2:30 வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் ஆகி எப்படியும் நைட் ஆகிடும். டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வருவோம். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஸ்டே ஆகுற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு மேக்கப் மட்டும் பண்ண போகிறேன். ஏன்னா ஆஃபீஸ் தானே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழித்து போகிறதுனால எனக்கே ஜாலியாக இருக்குது. ஸோ நம்ம கடை கடைன்னு வந்து கிளம்பிடலாம். கிளம்பிட்டு நான் வந்து கேப் வேறு புக் பண்ணுமா? ஸோ அதனால் நான் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணாமல் கடை கடன் பண்ணிட்டுருக்கேன். சும்மா எடுக்கணுன்றதுக்காக உங்ககிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுன்றதுக்காக. ஓகே, ஸோ இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வ்ளாகில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பீப்புள் வந்துட்டு கொஞ்சம் பர்சன்ஸை வந்துட்டு நான் ஹைட் பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்துட்டு அவங்களோட பர்சனல் ரீசன்ஸ்க்காக நான் வந்து ஹைட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு என்னோட ஹெட்ஸையும் நான் வந்துட்டு ஹைட் பண்ணியிருப்பேன். ஸோ டியூ டு பர்சனல் ரீசன்ஸ். காஜல் வந்து போட்டாச்சு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், லிப்ஸ்டிக் போட போகிறேன். ஸோ ஏன் ப்ளீச் ஆன மாதிரி இருக்கலவா? ஓகே, ஜன்னல் விண்டோவோட இது வந்து தெரியுது போல. விண்டோவோட ஸ்க்ரீன் இப்போ வந்து போட்டாங்க, சரியாயிடுச்சு. ரொம்ப ரொம்ப மைல்டான லிப்ஸ்டிக் தான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியுமான்னு கூட தெரியல. ஏன்னா எனக்கு பொதுவாக அந்த ஆஃபீஸ்க்கு வந்து லிப்ஸ்டிக்லாம் வந்து போடுறது வந்து பிடிக்காது. ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா ஓகே, மற்ற டைம்லலாம் எனக்கு லிப்ஸ்டிக் வந்து பெருசாக போடுறது பிடிக்காது. ஸோ எதுவுமே நான் வந்து பாதி வந்து சாப்பிட்ருவேன். அதனால் வந்து லைட்டாக மைல்டாக போட்டிருக்கேன். ஸோ பொட்டு வந்துட்டு ரொம்ப நேரமாக வந்து தேடிட்டே இருந்தேன், இங்கே தான் வச்சேனே தெரியல. அதுக்கப்புறமா தான் அந்த பாக்ஸ் எப்படியோ கண்டுபிடிச்சி எப்படியோ எடுத்துட்டேன். ஆனால் இந்த வந்து ஸ்டிக்கர் வந்துட்டு நான் வந்து வைக்கல. கடைசி டைம் லாஸ்ட் மினிட்ல வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அது என்னன்னு நீங்கள் வந்து பார்ப்பீங்க கண்டினியூஸாக. ஸோ ப்ரௌன் கலர் போட்டு வச்சுட்டேன். இப்போ தலை மட்டும் வாரிட்டு கேப் புக் பண்ணிட்டு கிளம்பிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, இந்த பேக் எடுத்துகிட்டு போகலாமா இல்லை பெரிய பேக் எடுத்துகிட்டு போகலாமா யோசிச்சிருக்கேன். இதுக்கு எதுவும் எப்படி எதுவும் மேட்ச் ஆக போகிறது கிடையாது. ஸோ ஏதாவது ஒரு பேக் எடுத்துகிட்டு போகிறோம். தலை மட்டும் வாரிட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வ்ளாக் எடுக்க டைமே வந்து இல்லை. நான் ஆஃபீஸ் போயிட்டு அதுக்கப்புறமா எல்லோரும் வந்து மீட் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து ஹரிபரியாக நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு டைம் ஆனதுனால டைரெக்டாக வந்து அந்த ஹோட்டலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைடல் பார்க் பக்கத்துலேயே வந்து தாஜ் ஹோட்டல்னு ஒன்று இருக்கும். ஸோ அங்கே தான் வந்துட்டு எங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே போய்ட்டு நாங்கள் வந்து கான்ஃபரன்ஸ் ஹாலில் வந்து அசம்பிள் ஆகிட்டோம். யார் ஞாபகம் இல்லடி. ஹாய் ஹாய் சொல்லுங்கள். ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஹாய்
ஹாய் சொல்லுங்க. ஹாய், சும்மா வீடியோ தெரியாது. Grilled fish. ஸோ எஸ் கைஸ், ஃபங்க்ஷன்லாம் வந்து முடிஞ்சிடுச்சு. ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கேப் புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அப்படி அப்படியே இந்த ஹோட்டலில் வந்து ரிசப்ஷன் வந்து பார்த்துட்ருந்தோம். செம்ம சூப்பராக அலிகண்ட்டாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக. ஸோ எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கேபும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு அவங்க கொடுத்த அந்த ஸ்பெஷல் கிஃப்ட் என்னன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறதுல நான் ரொம்பவே க்யூரியஸாக இருந்தேன். ஸோ வீட்டுக்கு வந்தாலும் அதை ஃபஸ்ட்டு வந்து பிரித்து பார்க்குறது நான் ரெடி ஆகிட்டேன். பார்த்தா நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பொருளே வந்துட்டு எனக்கு கிஃப்டாக வந்துருச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி அதில். ஸோ அதே மாதிரி என்னை விட என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஹாப்பி. ஸோ அவங்களுமே வேறு இதில் வச்சுருக்காங்க. அதுவுமே வந்து ரொம்ப நாளாக பழசாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து ஹாப்பியாக வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருந்தோம். ஒன் ப்ளஸ்லேருந்து இயர்பட்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ என்னோடய அவார்ட் நான் இன்னும் உங்களுக்கு காமிக்கவே இல்லை. அது வந்து க்ளோஸ்அப்லேயும் நான் வந்துட்டு லாஸ்டில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஆல்சோ இதோட இந்த வ்ளாக் வந்து அவ்வளோதான். ஆனால் வந்துட்டு நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு நீ மட்டும் நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டேன், எனக்கும் எதாவது வாங்கித்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால நாங்கள் வந்துட்டு வெளியில் போனோம். ஸோ அதோட கிளிப்பிங்ஸும் நான் வந்துட்டு லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதோட இந்த வ்ளாகை நான் முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அப்படி பெல் ஐக்கானே டேப் பண்ணி வச்சிங்கன்னா நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு டிங் டிங்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தட் நீங்கள் என்னோட வீடியோவை மிஸ் பண்ணாமல் உடனே வந்து பார்த்துடலாம். ஸோ அப்கமிங்கில் வேறு என்ன வ்ளாக்ஸ்லாம் வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் என் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஒப்பீனியன்ஸ் எதுவாக இருந்தாலும் அதையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். காலேஜ் முடிச்சுட்டு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆனதுனால நான் அப்படியே வந்துட்டு ஃபஸ்ட்டாக சூஸ் பண்ண ஜாபே இது தான். இதில் வந்துட்டு 5 இயர்ஸ் வந்து சர்வே பண்ணியிருக்கேன்ன்றபோது எனக்குமே ரொம்ப வந்து ப்ரௌட் மூமெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு எனக்கு கொடுத்த அவார்டு தான் இன்றைக்கி நான் வாங்கினது. ரொம்பவே ஸ்பெஷல். அவ்வளோ தான். ஆஃபீஸ்க்கும் அப்படியே டாட்டா பாய் சொல்லிவிட்டு உங்களுக்கு டாட்டா பாய் சொல்லிடுறேன். நான் வீட்டில் செய்வேன் அதே மாதிரி தானே இருக்கு. சொல்ல, நான் வீட்டில் செஞ்சு தந்தேன் அதே மாதிரி தானே இருக்கு. Cheese cake.
ரெண்டும் சேர்த்தான் சாப்பிட்டேன். நைட் டைமில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம், எனக்குலாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன, மறுநாள் எப்படியும் வந்துட்டு கோல்ட் ஆகிடும். ஸோ அதனால் பார்த்து பார்த்து சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் அவ்வளோதான், நாங்கள் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.